If you are new to this channel, don't forget to click the subscribe button and the bell button to get the instant notification from my channel. அது கிடையாது. உன் பிரச்சனை இருந்தா சொல்றதுக்கு ஒரு நாலு பேரையாவது சம்பாதிச்சுவே. ராத்திரி 11 மணிக்கு உனக்கு வண்டி நின்னு போச்சுன்னா கூப்பிட்டா ஒருத்தன் வரானா நல்ல ஒருத்தனை சம்பாதிச்சுக்கிறேன். உன் பிரச்சனை திடீர்னு ஒரு 100 ரூபாய் உன் கையில இல்ல, ஒரே ஒரு போன் கால்ல டெஸ்ட் அனுப்பிச்சு விட்டானா நல்ல ஒருத்தனை சம்பாதிச்சுக்கிறேன். உன் பிரச்சனைக்கு யாருமே இல்ல. நீ தனியாவே இருக்குன்னா, நீ தனியா இருந்தனா நீ இருக்கிறியா இல்லையான்னு கூட கேட்கறது கூட ஆள் இருக்க மாட்டானுங்க. நீ ஃபேஸ்புக் டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயேன், எத்தனை பேர் உனக்கு வந்து கவனிக்க போறான், எத்தனை பேர் உன்னை தேட போறான், எவனுமே கிடையாது. புரியுது? எல்லாம் தே ஆர் பிஸி வித் தேர் ஒர்க். அவனோட வேலையில அவன் மறுபடியும் பண்றதே தான் பண்ணிட்டு இருக்கான். உன்னெல்லாம் பத்தி அவன் யோசிக்கவே மாட்டான், ஏன்னா ஹி ஹேவ் ஹிஸ் ஓன் ஒர்க். புரியுதா? எல்லாருக்குமே அவன் பிரச்சனை தான் பெருசா தெரியும். உன் பிரச்சனை அவன் கண்ணுக்கு பெருசாவே தெரியாது. உனக்கு 1 லட்சம் ரூபா வேணும் அப்படின்னா, உனக்கு 1 லட்சம் ரூபா விட அவனுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் தான் பெருசா தெரியும். நீ போய் 1 மணி நேரம் கூட பேசலாம், எனக்கு 1 லட்சம் ரூபா பிரச்சனை இருக்கு, 5 லட்சம் ரூபா பிரச்சனை இருக்கு, 10 லட்சம் ரூபா பிரச்சனை இருக்குன்னு நீ பேசலாம். ஆனா அவன் கண்ணுக்கு அவன் பிரச்சனை மட்டும்தான் கணக்கு தெரியும். உங்கள் தவறை நியாயப்படுத்தும் நண்பனை விட சுட்டி காட்டி திருத்தும் நண்பன் சிறந்தவன். நம்மை பற்றி நமக்கே தெரியாத ரகசியங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் சிறந்த கருவிதான் நட்பு. நல்ல நட்பை தேடிக்கொள்ள பல வருடம் போதாது, நல்ல நட்பை எதிரியாக்க 1 நிமிடமே போதும். ஒரு துளி கண்ணீரை துடைப்பது நட்பு அல்ல, மறுதுளி வராமல் தடுப்பதுதான் நட்பு. எதிர்பார்ப்புகளே இல்லாமல் இணைந்திருக்கும் ஓர் உறவு நட்பு. உனது உண்மையான நண்பன் யார் என்று தெரிய வேண்டுமா? பணம் இல்லாமல் ஏழையாக வாழ்ந்துப்பார். நல்ல நண்பனை அடைய விரும்பினால் நீயும் நல்லவனாக இருக்க வேண்டும். தடும் மாறும் போது தாங்கி பிடிப்பவனும் தடம் மாறும் போது தட்டி கேட்பவனும் உண்மையான நண்பன். உண்மையான நட்பு ஆரோக்கியம் போன்றது, அதனை இழக்கும் வரை அதன் மதிப்பை நாம் உணர்வதில்லை. நாம் அழுதால்தான் கண்ணீர் துளிகள் வரும், ஆனால் நல்ல நண்பன் அருகில் இருந்தால் கண்ணீர் துளிகளும் நம்மை விட்டு பிரிந்து செல்ல ஏங்கும். உன் நட்பினால்